ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம நிறைய சுச்சுவேஷனில் நம்ம பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது மொபைலை வாங்கும்போது அந்த பழைய மொபைலேருந்து புது மொபைலுக்கு வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இல்லைனா நம்ம கிட்ட இருக்க ஆப்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது பேனான ஜெண்டர்லேருந்து ஷேரிட்லேருந்து போன்ற பல ஃபாரின் அப்ளிகேஷன்ஸ் பட் இந்தியாவிலே ஒரு இந்தியன் நிறுவனம் தயாரித்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் that டூ without நோ ஆட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியணுமா வெல் ஆப் ஆஃப் த வீக்கோட இந்த ஒரு எபிசோடில் உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவோட ஜியோ ஸ்விச் அப்படின்ற ஃபைல் டிரான்ஸ்பரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனோட ஒரு மெயின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது அண்ட் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இது நம்மளோட இண்டியன்ஸ் உருவாக்கின அப்ளிகேஷன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுங்க அண்ட் கூடவே அந்த பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் தட்டினிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க ஜியோ ஸ்விட்ச் பற்றி பார்ப்போம் ஓகே ஸோ ஜியோ ஸ்விட்ச் ஜியோ வந்து ரீசெண்டாக வந்து ஏஆர் கிளாஸஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது ஷாரிட்லேருந்து சென்டர்லேருந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் கூகுளோட ஃபைல்ஸ் கூட இருந்தது பிட்ச் இஸ் வேற லெவல் ஓகேங்களா பட் ஒரு இந்தியன் கம்பெனி உருவாக்குனே இந்த ஒரு ஜியோ ஸ்விட்ச் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நான் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன் பிகாஸ் என்ன என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஜியோ உருவாக்குனா அதில் கொஞ்சம் ஸ்லோஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்டட்டர்ஸ் இருக்கும் ஏன் ஜியோ மீட்டில் கூட நிறைய எரர்ஸ் இருந்தது பட் இந்த ஜியோ ஸ்விட்ச் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் பிகாஸ் இதுலருந்து கேலண்டர்ஸ் கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளால் ஒன் ஃபோன் டு ஒன் அதை ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வெறும் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மட்டுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட்ராய்டு டு ஐஃபோன் பண்ண முடியும் அண்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கும் நம்மளால் ஃபைல் ஷேர் பண்ண முடியும் அவ்வளோவான ஒரு எஃபிஷியன்ட்டான அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் கேமராவில் இருக்க எல்லா ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் உங்க வீடியோவில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை எதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபைல் வேணால் அதை கூட செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் டைம் வந்து அங்கே ஹவர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவ்வளோ ஸ்லோவாலாம் ஆகாது ரொம்ப ஸ்பீடாக ஆகிடும் அண்ட் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணோம்னா ஷேர் ரிட்டன் ஜெண்டரும் அதோட அதே ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் மாதிரியே தான் இந்த வைஃபை மூலியமாக கனெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் அண்ட் இது மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கும் மாற்றலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ்க்கும் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா அண்ட் எனக்கு இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மன உடைச்சல் எதனால் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த விஷயத்தில் எனக்கு நான் டெஸ்ட் பண்ணும்போது அந்த விஷயம் ஒர்க் ஆகலை ஸோ பேசிக்கலாக இந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகுது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வித் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக ஸ்விட்ச் ஆன் ஆகணும் ஆனதுக்கப்புறம் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் ஒன்று நம்மளோட மொபைலோட ஹாட்ஸ்பாட்டு கூட நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அது மூலிமா நீங்கள் நீங்கள் ஃபைலில் வந்து ரிசீவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மூணாவது கியூஆர் கோட் ஸ்கேனிங் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டோட்டலாக ஒர்க் ஆகலை ஃபோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாமல் ஒய்ஃபை ஆன் பண்ணுது ஸோ அதனால் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலியமாக வந்து அதோட ஹாட்ஸ்பாட்டுக்கு கனெக்ட் ஆக முடியல மேபி இது என்னோடய ஃபோனோட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றதுனால நான் அந்த லிங்க் மெத்தட் ட்ரை பண்ண அதாவது ஹெச்டிடிபி ஒன் நைன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐபிஐ அட்ரஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு வந்து எரர் பேஜ் தான் வருது என்னோடய ப்ரௌசரில் சரி ப்ரௌசரை மாற்றி எட்ஜில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் எட்ஜிலையும் ஒர்க் ஆகலை க்ரோம்லையும் ஒர்க் ஆகலை ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்து பட் ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க அண்ட் ரீசெண்டான நிறைய வீடியோஸ் கூட நான் பார்த்துருந்தேன் அது வந்து ஃப்ளாலெஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது இது மேபி என்னோட டிவைஸோட பிரச்சனைனால இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் தென் நான் ஃபியூ அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது ட்ரை பண்ணும்போது கூட இந்த ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது ஸோ உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பட் அதை தவிர்த்து ஃபோன் டு ஃபோன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஒரு ஷேர்ட்டோ ஒரு ஜென்டர்லேயும் நம்மளுக்கு ரொம்ப கோம் வர விஷயம் என்னென்னா ஆபாசமான ஆட்ஸ் தேவையில்லாத ஆட்ஸு சும்மா நடுவில் நலோ குறுக்க குறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த ஜியோ சுவிச் அப்ளிகேஷன் இருக்கு அண்ட் இது மட்டுமே இல்லை ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸில் இது நம்மளை படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டும் சரி ஆண்ட்ராய்ட் டு ஐஓஎஸும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸில் பார்த்திங்கன்னா ஆப்ஸை தவிர்த்து மற்ற எல்லா மீடியா ஃபைல்ஸுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் பிகாஸ் ஆப்வியஸ் ஆ ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஆஎஸ் கேப்ஸாக மாற்ற முடியாது பட் அன் அதை தவிர்த்து வந்து எல்லா மீடியா ஃபைல்ஸும் நீங்கள் இது மூலியமா ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன இந்த ஆப்போட ஸ்பீட் அண்ட் மோஸ்ட் ஒரு இந்தியன் அப்ளிகேஷன் அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான கம்பெனி இந்த மாதிரியான இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து பண்ற ஒவ்வொரு விஷயத்துமே நம்ம பாராட்டணும் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு மற்ற கண்ட்ரினால வர பிரைவசி பிரச்சனைகளை வந்து நம்ம இது மூலியமா தடுத்துட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஜியோ ஸ்விட்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க மண்டே டு ஃப்ரைடே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட ஸ்போர்ட்டுகிட்டே இருக்கும் ஸோ மேக் ஷோ சேனலை கீழே சப்ஸ்கிரைப் கூடவே பெல்லை கன் ப்ரெஸ் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ திஸ் மீ ஆர் நவ் சைனிங் ஆஃப் வீடியோ டேக் கேர் ஸ்டோ ஹோம் அண்ட் ஸ்டே